என்னோடய பிபி லெவல் பார்த்தீங்கன்னா 175/100 அதுதான் நான் 2 இயர்ஸ் இருந்தது. ஸோ ஆஃப்டர் 2 மந்த் ஆஃப் ஒர்க் அவுட்டு அண்ட் டயட்டு 125/80 ஆனது, அப்படி குறைஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 மந்த் கண்டினியூ ஆனதுனால ஐ ஸ்கிப் த டேப்லெட்டு. ஸோ நவ் நான் டேப்லெட் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெகுலர் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட்டில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஹிப் சைஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு, 36 இருந்துச்சு, ஓகே இப்போ வந்து 33, ஓகே 34. லைஃபே டேப்லெட் எடுத்துகிட்டு அவ்வளோ தான் நம்ம லைஃப் ஸ்பேனே முடிய போதோ, ரொம்ப பயம் எல்லாம். அந்த பிபி பிளட் ப்ரெஷர்னாலே ஒரு பிபி கிட்னி ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டாங்க. நார்மலாகவே 160 இருக்கும், 155 அப்படி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஃபஸ்ட்டு நாள் ஒரு 1 வீக் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸு, அதுக்கப்புறம் ரெகுலர் ப்ராக்டிஸு, ரெகுலர் ஒர்க் அவுட்டு அதெல்லாம் பண்ணால், அதுக்கப்புறம் அந்த பர்சனல் ட்ரைனிங்கு எடுத்தது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. வித்தின் 20 டேஸில் வந்து என்னோட பிபி கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு ரேஞ்சு? அப்போ வந்து எனக்கு 90/130, 125 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. அந்த 1.5 மந்த் ஆகும்போது என்னோடய பிபி வந்து டோட்டலாக 80/125/130 80 நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் 1.5 மந்த்துக்கு அப்புறம் டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணேன். 2 இயர்ஸ் எடுத்துகிட்டு இருந்த டேப்லெட்டு 1.5 மந்த் ஒர்க் அவுட் பண்ணி டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அது டாக்டரை கன்சிடர் பண்ணிட்டு தான் ஸ்டாப் பண்ணேன், நானும் பண்ணலை. நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த பிபி கண்ட்ரோலாக உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா டேப்லெட் ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த டயட் சார்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணேன். டயட்டு எவ்ரிடே அந்த 2 ஹவர்ஸ் ஒர்க் அவுட், 1 ஹவர் மினிமம் 1 ஹவர் அந்த கார்டியோ ஒர்க் அவுட், அப்புறம் அந்த பர்சனல் ட்ரைனிங் அது எடுத்ததுக்கப்புறம் அந்த டயட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே 2 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் மே மந்த் கிட்டலாம் என்னோட வெயிட் 5-6 kg ரெடியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் பாடி ஃபிட்னஸ் ரொம்ப அவுட்லுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பெல்லி, பெரிய பெல்லி கொஞ்சம் நல்லாவே வெளியில் தெரிஞ்சது நல்லா. அப்புறம் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு, ஃபேஸ் எல்லாம் பிளாக் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அந்த மே மந்த் எண்டில் எல்லாம் அவுட்ஃபிட் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, ஹிப் சைஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு. 36 இருந்துச்சு, இப்போ வந்து 33 34 இன் பிட்வீன் இருக்கு. 4 இன்சஸ் ரிடூஸ் ஆகும். ஆமா, 36 டு இப்ப 34க்கு 3 இன்சஸ் ரிடூஸ் ஆயிருக்கு. என்னோட லைஃபே இதுதான் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு தாட் போயிடுச்சு. இனிமேல் டேப்லெட் தான் எடுக்கணும், லைஃபே டேப்லெட் எடுத்துட்டு அவ்வளவுதான் நம்ம லைஃப் ஸ்பேனே முடிய போதோ. இப்போ எப்போ செக் பண்ணாலும் என்னோட பிபி லெவல் வந்து 125-130 அபோவில் இருக்கும், பிலோவில் பார்த்தீங்கன்னா 80 தான் ஆவரேஜே இருந்து. இப்போ 75 இருக்கும், 80 இருக்கும், 82 போகும், 90 தொடாது. இப்போ நான் நீங்கள் கொடுத்த டயட் வந்து எனக்கு லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட ஃபுட் ஹேபிட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்வான்டாக இந்த ரோட் ஸ்டைலில் பார்க்குற இந்த பஜ்ஜி, போண்டா, சிக்கன் அதெல்லாம் இப்போ சாப்பிட்ற எனக்கே தோண மாட்டேங்குது, அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. ஸோ எனக்கு அவங்க கொடுத்த கைடன்ஸ், நீங்கள் எந்த காலத்துலேயும் டேப்லெட் ஸ்கிப் பண்ண முடியாது. பிபி எல்லாம் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா இட்ஸ் அ லைஃப் டைம் நீங்கள் டேப்லெட் எடுக்கிற ஒரு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு சீட்டிங்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அவங்க எனக்கு அப்பயே ஒரு கைடன்ஸ், நீங்கள் ஃபிட்னஸ் போங்க, இந்த மாதிரி டயட் எடுங்க அப்படி சொல்லியிருந்தா, எனக்கு அந்த 2 இயர்ஸ் நான் அந்த டேப்லெட்டில் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க எப்படி பிளான் பண்ணணும்னா, நான் வந்து ஷார்ட் டைமாக பிளான் பண்ணலை. நான் பிப்ரவரி வரும்போது நான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணும்போது நான் 1 இயர் பேக்கேஜ் தான் ஜாயின் பண்ணேன். நான் எவ்ரிடே மிரர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஷைனஸ் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு. அது வந்து எவ்ரிடே நான் என்ன பிளான் பண்ணேன், நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி 1 இயரில் வந்து நான் ஓவராலாக சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் நான் இருந்தேன். பட் அந்த மைண்ட் செட்டில் நான் ரெகுலராக வரத்துக்கு எனக்கு அது டே டு டே நான் அது வரத்துக்கு எனக்கு டெய்லி நான் மிரர் பார்க்கும் போது ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் ஏன் இந்த 29 ஏஜில் டேப்லெட் எடுக்கணும், நான் ஏன் இந்த மாதிரி எல்லாரும் நல்லா ஃபிட்டாக இருக்காங்க, எல்லாம் ஆக்டிடியூடாக இருக்காங்க. எனக்கு ட்ரெஸ் போனால் கூட ட்ரெஸ் போட்டாச்சுன்னா எனக்கு பெல்லி வெளியே தெரியும். நான் டிஷர்ட் போட்டு ஷர்ட் வியர் பண்ணால் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு, அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும்னு அந்த ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி, அந்த டே டு டே எனக்கு அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு, லைஃப் டைம் ஃபிட்னஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டே டு டே அந்த புஷ் வந்து என்ன டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் டயட்டு ஃபுட்டு வந்து ஒரு டிசிப்ளின் ஃபுட் டயட் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் ஸ்டைல். அது எனக்கு இப்போ தான் லேர்ன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸோ ரோட் சைடில் இருக்கிற பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அன்வான்டான இந்த ஓவர் சால்டட் ஃபுட்டு எடுத்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு அந்த 3 மந்த்ஸ்லேயே எனக்கு அந்த லைஃப் ஸ்டைலே அது ஒரு ஃபுட் பேட்டர்ன் வந்துடுச்சு. இது உடம்புக்கு நல்லது, இது சாப்பிடக்கூடாது,
சாப்பிடவே இல்லை. எப்பயாவது சாப்பிடணும், ஒரு ஒன் டைம் சாப்பிடலாம் நம்ம ரெகுலர் ஃபுட். அது எல்லாமே எனக்கு அந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது என்னோட ஆக்டிவ் நேச்சுரலாகவே ஹேபிட்டே அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. மார்னிங் எனக்கு கொடுத்தது ரொம்ப சிம்பிள் டயட். மார்னிங் ரெண்டு இட்லி எடுத்துக்க சொன்னீங்க, ரெண்டு எக் எடுத்துக்க சொன்னீங்க. இட் எனி ஒன் கேன் டூ இட். ஆஃப்டர்நூன் வந்து மூணு சப்பாத்தி ப்ளஸ் கொஞ்சம் ப்ரோட்டீன் எக் எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த தானியம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சிக்கன் அந்த மாதிரி. அந்த நைட் அதே மாதிரி சப்பாத்தி. எனக்கு கொடுத்த டயட் வந்து எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு, அந்த சேம் டைம் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் எதுவும் சமைக்காமல் சாப்பிடணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டே டு டே இங்கே ஜிம்முக்கு வந்துட்டாலே அது நம்மளுக்கு அந்த புஷ் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சில ஜிம் நான் போயிருக்கேன். அங்கே நம்ம போகிற டைமில் கிளைண்ட்ஸே யாரும் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. நம்ம தனியாலா பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும். இங்கே நிறைய ஆக்டிடியூட் இருக்குது, குரூப் கிளாஸ் பண்ணலாம், அது தனியாக லைஃப் டைம் ஃபிட்னஸ். கீழே வெயிட்ஸ் பண்ணலாம். அப்புறம் மிஷின்ஸும் நிறைய நியூ மிஷின்ஸ் இருக்குது. அதன் வெல்ஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான மிஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் நல்லா டெடிக்கேட்டிவாக பண்ணுறாங்க. அந்த ட்ரைனர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு புஷ் முடியலனா கூட ட்ரைனர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறது. அந்த நீங்கள் நான் ஓவராலாக பார்க்குறது வந்து உங்களோட அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ஒரு இதுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது தான் இந்த ஜிம். இங்கே ரிசல்ட் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது நம்ம இந்தியாவில் ஒரு ஹொசூரில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பாடி கல்ச்சரோட ஒரு ஸ்ட்ரக்சரோட இருந்திருக்காரு அப்படின்னும் போது யார் ஒன்றும் அந்த மாதிரி மாறலாம் அப்படின்றது வந்து எனக்கு அது ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட் பார்க்கறதுக்கு முடிஞ்சது. நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறவங்களுக்கு. நான் என்னோடய லைஃபே டேப்லெட்டில் போயிடும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டேப்லெட் ஸ்கிப் பண்ணதே ஒரு பெரிய சேஞ்ச் என் லைஃப்பில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.